ஹாய் காய்ஸ், பிக் பாஸ் சீசன் 7 தமிழுக்கான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது லைவாக போயிட்டு இருக்கக்கூடிய கேம்ஸ்க்கான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போது. விஜயவர்மா வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற விஷயத்தும், பிரதீப் என்ன அந்த மாதிரி காரியத்தை செஞ்சார்ன்ற பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க இருக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி ப்ரோமோ கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரோமோ நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரெண்டு டீமாக பிரிச்சுக்கணும். அதில் யார்கிட்ட அதிகமாக அந்த வாட்டர் பாட்டில் வச்சுருக்கீங்களோ அவங்க தான் ஃபைனலாக வின் அப்படின்ற மாதிரி ஒரு வரைமுறை வச்சுருப்பாங்க. பிக் பாஸில் காமனாக இந்த மாதிரி கேம்ஸ் நடக்கிறது வந்து ஒரு ஆஷ்யூஷல் தான். பட் இப்போ தான் கேமே சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கலாக ஆடக்கூடிய ஒரு கேம் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த கேமில் இந்த பாட்டில் சேகரித்து வைக்கிறதுக்காக அவங்களால முடிஞ்ச எஃபெக்ட் எவ்வளோ வேணாம் பண்ணலாம். பிக் பாஸ் ஹோம் ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்கும், ரொம்பவே பெரிய ஒரு இடம். இந்த இடத்துல ஓடி பிடிச்சி கூட பிடிச்சி அந்த பாட்டிலே இவங்க சேவ் பண்ணி வைக்கணும். ஸ்மால் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருக்கவங்க செப்பரேட்டாக ஒரு மாதிரி கேங் ஆடிட்டுருப்பாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருக்கவங்க அவங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வச்சு கேம் ஆடிட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த கேமோட ஸ்ட்ராட்டஜி. ஃபைனலாக யார்கிட்ட அதிக பாட்டில்ஸ் இருக்கோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரதீப், மாயா, பூர்ணிமா இவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பாஸ் ஹவுஸ்குள்ளே விளையாடிட்டுருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கைத்தவரையோ இல்லை கால் தவறையோ அந்த வேகமாக விளையாடிட்டு இருக்கும்போது ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு சில இஷ்யூகள் நடக்கிறதுக்கு சகஜம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த கேமில் கொஞ்சம் அடுத்த லெவலே போயிட்டாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா எந்த ஒரு சீசனிலும் இந்த மாதிரி கிளாஸை பிரேக் பண்ணி உடைக்கிற அளவுக்கு அவங்க கேம் நடத்த கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் காமனாக விளையாடுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் மேலே இருக்கக்கூடிய ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸே அந்த டைனிங் டேபிளில் இருக்கக்கூடிய கிளாஸ் கூட உடஞ்சிருக்கு. லாஸ்ட் ஆஃப் சீசனில் கூட இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. பட் இவ்வளோ பெரிய விண்டோ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சதாக கிடையவே கிடையாது. பட் இந்த இடத்துல அந்த விண்டோ கிளாஸும் பிரேக் பண்ணியிருக்காங்க. அதனால் பிக் பாஸ் தற்காலிகமாக இந்த ஒரு பாட்டில் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. விஜய் வர்மா, ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி விஜய்க்கு வந்து காலில் அடிபட்டிருக்கு. டாக்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இவர் வந்து ஓட முடியாது, ரன் பண்ண முடியாது அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த ஒரு கேம் ஒரு ஃபிசிக்கல் கேம். ஸோ இதில் ஆட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனுஷன் ஆடியிருக்காங்க. ஆடே அந்த ஒரு கால் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அவருக்கு பெயின் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கேம் உங்களால் கண்டினியூ பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் இந்த கேம்லேருந்து டிஸ்குவாலிஃபைட், அதாவது வந்து ஆடிட்டுருக்கக்கூடிய பாட்டில் கேமில் இருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க எல்லோரும் பண்ணக்கூடிய இந்த ஒரு சர்ச்சையால் கிளாஸ் உடஞ்சதால் கேமே தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப வைலன்ஸாக போயிட்டுருக்கு அப்படின்றதுக்காங்க. இதனால் உள்ள இருக்கக்கூடிய யாருக்காச்சும் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு அடிப்பட வாய்ப்புகள் இருக்குது. எதனால்னா கிளாஸ் பீஸ் வெடிச்சு சிதற மாதிரி சல்லி சலியாக நொறுக்கிட்டாங்க நம்ம பசங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி கேமாக கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் வயலன்ஸ் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப கொண்டு போகிற மாதிரி இந்த ஒரு மொதல் கேம்லேயும் இவங்க வச்சுட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் ஆரம்பித்ததுலேருந்து சீசன் 7 இந்த மாதிரி வயலன்ஸான கேம் தான் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பசல்ஸ் அடிக்கிற கேமில் கூட யுகேந்திரன், வர்மா, யுங்கர் என்பவரும் அதோட டிஃபென்ஸ் பண்ணும்போது அவங்களோட காலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர் ஆகிருக்கும், லைட்டாக முடிஞ்சிருக்கும். அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயலண்ட்டாக கொண்டு போயிட்டார். அதனால விஜய் கால் வந்து இப்போ கட்டு போட்டு அடிபட்டு உட்காந்துருக்காங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. நிக்சன் வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸ்குள்ளே அத்து மீறி போய் ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு பிக் பாஸும் வார்னிங் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதெல்லாம் மீறும் இந்த ஒரு பாட்டில் கேம் வந்து ட்ரை பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணியிருக்காரு விஜய். கேமை கண்டினியூ பண்ண முடியல, கேமை விட்டு டிஸ்குவாலிஃபைட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கேஸை பிரேக் பண்ணது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமா இல்லை பிரதீப், இவங்க ரெண்டு பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து உடஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்க தான் அதிகமாக டிஃபெண்ட் பண்ணி முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி வந்திருக்காங்க. ஆனால் பார்டர் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது பூர்ணிமா கையில் தான் இருக்குது. மாயா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு போகிற மாதிரி தான் தெரியுது. பிரதீப் ஆல்ரெடி இந்த கேம் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி கேம் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணுன்ற ஒரு ஃபுல் மோட்டிவேட்டில் ஆடிட்டு இருக்கக்கூடிய பர்சன் தான் நம்ம பிரதீப் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கேமை எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க, சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படின்ற விஷயத்துக்கு, ஃபைனலாக யார் ஜெயிச்சிருக்காங்கன்ற விஷயம் அப்டேட் பற்றி இன்னும் சீக்கிரம் விரைவில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க.